வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இருக்க கேர் அண்ட் க்யூர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடத்துக்கு தாங்க. மதுவுக்கு வந்து அடிமையாகி தங்களோட வாழ்க்கையவே இழந்து அதிலிருந்து மீண்டு வரணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு உதவுறதுக்காகவே இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து செயல்பட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மனநலம் சரியில்லாதவங்களையும் இங்கே வச்சு சிகிச்சை கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான விரிவான பதிவாக தான் இது இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். அதாவது மது போதை சிகிச்சை மற்றும் மனநல மறுவாழ்வு மையம் தாங்க இது. இந்த கேர் அண்ட் க்யூர் ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேர் பின்னாடி தான் இருக்குது. செவன் தேட்டருக்கு பக்கத்தில் கோட்டத்தோட்டம் அப்படிங்கிற ஏரியாவில் தாங்க இது அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு ஃபவுண்டேஷனுங்க இது. சிறப்பு சிகிச்சை மருத்துவர்களை வச்சு தான் இவங்க வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. எல்லாமே இவங்க வந்து ரூல் புக் படி வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டு பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் நம்ம திருப்பூருக்குள்ளே. இவங்களுக்கு வந்து 3 கிளைகள் இருக்குது. அது எங்கெங்கே என்னென்ன எப்படி இயங்குது அப்படிங்கிறது எல்லாமே விரிவாக நாம் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த கேர் அண்ட் க்யூர் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனரை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம். வணக்கம், என் பேர் பிரபு. கடந்த 7 வருஷ காலமாக வந்து பார்த்திங்கன்னா கேர் அண்ட் க்யூர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மது போதை மறுவாழ்மையை வந்து திருப்பூரில் நடத்திட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம், ரெண்டாவது ஒன்று பண்ணோம், இப்போ 3 பிரான்ச் பண்ணி திருப்பூரில் 3 இடத்துல வச்சு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் எத்தனை பேஷண்ட்டை க்யூர் பண்ணி அனுப்பியிருப்பீங்க சார்? இது வரைக்கும் ஒரு 3000 பேர்த்துக்கு பக்கம் வந்துட்டு போயிருக்காங்க. சரிங்க சார். எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க சார்? டாக்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க. ஓகே சார். அது போக ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, MSW இருக்காங்க. ஓகே சார். இந்த மாதிரி கவுன்சிலர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார். இப்போ சர்வைலன்ஸ் அப்படின்னா இப்போ 24 மணி நேரமும் இப்போ ஏதாவது ஒன்றுன்னா இங்கே எப்பவுமே ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. 24 hours வந்து அவங்களை கண்காணிச்சு தான் ஆகணும். ஓகே. இப்போ நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்காணிக்க ஆள் இருப்பாங்க. ஏன்னா என்ன நடக்கும் எப்படிங்கிறது தெரியாது. இங்கே வர்றவங்களாம் மோஸ்ட்லி டிப்ரெஷன் மூலிமா தான் இங்கே வர்றவங்க அதிகமான பேர். அப்போ வந்து அவங்கள வந்து அவங்க இங்கே உள்ளே அடாப்ட் ஆகிற வரைக்கும் அவங்கள எங்களோட மானிட்டர்லேயே வச்சுருப்போம். அவங்க இங்கே செட் ஆகிற வரைக்கும் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பேஷண்ட்டு புதுசாக இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா நைட்டு அவங்க கூட ஆள் இருப்பாங்க. நைட்டு கண் முழிச்சு அவங்க கூட ஆள் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க தூங்கிட்டு சேர்த்துலாங்களா சார்? இப்போ லேடிஸுக்கு நாங்கள் இன்னும் பண்ணலை. ஃபஸ்ட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியா இருக்குது. இப்போ இது ஒன்று தான் பிரான்ச்சுங்களா சார்? நம்மளது 3 இடத்துல இருக்கு. எங்க எங்க இருக்குங்க சார்? இங்க திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் பின்னால் ஒன்று இருக்கு, கனகமலையத்தில் ஒன்று இருக்கு. நம்ம இருக்கிறது வந்து திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் சிவன் தியேட்டர் கிட்ட இருக்கு. புது பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் பின்னாடி. ஓகேங்க சார். இன்னொன்னுங்க சார்? அங்கேரிபாளையம். அங்கேரிபாளையத்தில் அது போக இன்னொன்று இருக்கு இல்லைங்களா? இன்னொன்று கனகமலை பிரிவில் ஒன்று இருக்கு. எல்லாமே சேம் இதே மாதிரி போகும். இதே தான் சேம். இதே தான் அங்கே எல்லா பக்கம். சரி சரி. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து சேர்றாங்க அப்படின்னா ஒரு போதைக்கு அடிக்ட் ஆகி மினிமம் எவ்வளோ நாளில் க்யூர் ஆவாங்க? 3 months ஆயிருக்கு கம்பல்சரி. மினிமம் எங்கள் ட்ரீட்மெண்ட் பீரியட் வந்து 3 months. இங்கே ஏதோ இருக்கணும். ஆமாம். ஓகே சார். இப்போ எங்கே இருந்தாலும் கொண்டாந்து சேர்த்தலாங்க சார் இங்கே? ஆமாம், தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் இருந்து இங்கே வந்திருக்காங்க. இப்போ இங்கே இந்த கன்சர்ன் லெட்டர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் இங்கே பண்ணுறீங்களா சார்? அதெல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இப்போ யாராவது வர்றாங்க வந்து மெடிக்கல் லீவ் வேணும், இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸரே இங்கே வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு இபியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு வந்து மேலதிகாரிகிட்ட வந்து பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வந்து எங்களுடைய உங்களோட இதை ரிப்போர்ட் வந்து லீகலாக சப்மிட் பண்ணலாங்களா? பண்ணலாம் பண்ணலாம். இன்கேஸ் ஏதோ ஒரு லீகல் இஷ்யூனா நான் இந்த மெடிக்கேஷனில் இவ்வளோ நாள் இருந்தேங்கிறத பண்ணும்போது ப்ராப்பராக இருக்கும். ஆமாம் ஆமாம். எங்களது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் இல்லாமல் நடத்துறது. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி ப்ராப்பராக எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப்ஸாக ஹாஸ்பிட்டலுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே. ஆமாம், இங்கே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். லீகலான ஒப்பீனியன், லீகல் பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் அப்ரூவோட தான் இது நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஓகே சார். ஓகே சார். இப்போ இங்கே உள்ளே ஃபார்மசி இருக்கு இல்லைங்களா? மெடிசின்ஸ் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஃபார்மாலேருந்து வந்துடும். நாங்கள் டாக்டரு எழுதுகிற ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலிமா நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவோம். அந்த ஆர்டர் பண்ணி வாங்குகிற மெடிசின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் நர்ஸ் மூலிமா நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஓகே சார். உள்ளே சுற்றி பார்க்கலாங்களா சார்? அளவு இருக்காங்க? ஐயோ, தாராளமாக பார்க்கலாம். அதனால மேனேஜ்மெண்ட் பர்மிஷனோட இந்த ஃபவுண்டேஷனை வந்து நாம் பார்க்குறதுக்காக உள்ளே வந்திருக்கோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த பேஷண்ட்ஸுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆஹ்,
வாழ்க்கை தரம்னா என்ன? வாழ்க்கை தரம் அப்படின்னா நம்மளுடைய செயல், அனுபவம், சிந்தனை, நம்மளுடைய உடல்நிலை, பொருளாதாரம் எல்லாத்தையும் சேர்ந்துதான் வாழ்க்கை தரம்னு சொல்லுவோம். இதை எப்படி உயர்த்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு செடி வைக்கிறோம், அந்த செடியை வச்சதோட நிப்பாட்டினா அது வளர்ந்து நமக்கு வந்து நல்லா கனி தருமா? இல்லை இல்லை, அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு எல்லாம் பண்ணுறோம்ல. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம அது எல்லாத்தையும் முயற்சித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தரமும் மற்றவங்களை போல உயர்ந்துடும். இதுதான் வாழ்க்கை தரம். புரியுதா? இந்த மாதிரி டெய்லியுமே இங்கே அட்மிட் ஆகிறவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்றாங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க, அது போக டெய்லி ஹெல்த் செக்கப் இருக்குங்க. ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, மெடிக்கேஷன்லாம் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து ரொட்டீனாக மூணு நேரமும் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே போல் உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பெட்டு வசதி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் வந்து உள்ளுக்குள்ளே பாத்ரூம் லெட்டின் வசதியும் கொடுத்துட்றாங்க, துணி வாஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்க போகிறோம் அப்படின்னா, தைரியம் தான் வாழ்க்கை, பயம் தான் மரணம். மேக்ஸிமம் நம்மளுக்கு எது வேல்யூ அதிகமாக இருக்கும்? தைரியத்துக்கு வேல்யூ அதிகமாக இருக்குமா இல்லை பயத்துக்கு வேல்யூ அதிகமாக இருக்குமா? ஏன் அப்படின்னா, நம்ம தைரியமாக ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னாவே நம்ம முயற்சி எடுக்கும் போது பயங்கிறது சின்னதாக நம்ம மனசுக்குள்ள பயம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாவே தைரியத்தை வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி டெய்லியுமே வந்து இவங்க கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்கறனால நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே ஏற்படுது, நம்மளாலையும் வெளியே போய் பழைய மாதிரி வாழ முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. முக்கியமாக இந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே அவ்வளவு ஒரு ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க, ரொம்ப கிளீன்லியாக இருந்தது. வெரி குட், 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 வெரி குட். காலையில் 5:30 இவங்களோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. மார்னிங் 5:30 இவங்க எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்கள எழுப்பி விட்டாங்கன்னா டே ஃபுல்லாக ஆக்குப்பைடாகவே வந்து இவங்களை பிஸியாகவே வச்சுக்கிறது தான் இந்த ஃபவுண்டேஷனுடைய வேலை. காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் செஷன் நடக்கும், ஹெல்த் செக்கப் நடக்கும், மதியானமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேம்ஸ், ஒவ்வொருத்தருக்கு என்ன கேம் பிடிக்குமோ அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபடுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு 1:30 பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து லெஷர் டைம், பாட்டு, டான்ஸு. அதே மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் வந்து தங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல இவங்களை முழுக்க முழுக்க பிஸியாகவே வச்சுருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து டான்ஸ், ஒரு நல்ல பாட்டை போட்டு விட்டு எல்லாரையுமே ஒரு டான்ஸ் பண்ண வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்லாம் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு நார்மலாக ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான என்விரான்மெண்ட்டை வந்து இந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் உருவாக்கி தர்றதான் இவங்களுடைய முதல் பணியாக இருக்குது. அது போலவே இவங்க எல்லோரும் வெளியே போனதுக்கப்புறமுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்லாம் வந்து இங்கே ஃபவுண்டேஷன்லேருந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்க. அதாவது ஒரு பேஷண்ட் டாக்டர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இவங்க பார்த்துக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக சாப்பாட்டு விஷயம், நான் போன அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை குழம்பு, ஒரு அவிச்ச முட்டை ரசம், அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதே இப்போ நாம் பார்க்குறது வந்து லஞ்சு, இதே மாதிரி மார்னிங் டிஃபனு, நைட் டிஃபன் கரெக்டாக அந்த டயத்துக்கு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1:30 லஞ்ச் வந்து கொண்டு வந்துட்டாங்க. மார்னிங் 8:30 உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். அதே மாதிரி நைட் 8:00 வந்து டின்னரை முடிச்சுட்டு அவங்க நைட்டு வந்து 9:30 வந்து அவங்க தூங்க போயிடணும். அவன் காலையில் உங்களுக்கு வந்து 5:30 எழுப்பிடுவாங்க. ஒரு நல்ல லைஃபுக்கான ஒரு ரொட்டீனை வந்து இவங்க இந்த இடத்துல உருவாக்கி தராங்க. வணக்கங்க, என் பேர் வடிவேலுங்கண்ணா, நான் திருப்பூரில் தான் இருக்கேங்க. எனக்கு 38 ஆகுதுங்க. நான் ஆரம்ப காலத்தில் முதல்லருந்தே வந்து எப்படின்னா இந்த ஆல்கஹாலில் ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி என்னையும் சரி ரொம்ப நான் நோக்கடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. அது என்ன ஏதுன்னு தெரியாமல் எப்படி அதுலேருந்து என்ன எப்படி மீண்டு வர்றது அதெல்லாம் தெரியாது. ஒரு நண்பர் மூலிமா நான் வந்து எனக்கு வந்து கேர் அண்ட் க்யூர்னு சொல்லிட்டு ஒரு கிடச்சிதுங்க. அங்கே வந்து நான் வந்து வந்து சேர்ந்தேங்க. சேர்ந்தும் போது உள்ளே வந்து அவங்க உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி எப்படியெல்லாம் வந்து தன்னை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும், இப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள்லாம் வந்து நாலேஜெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே பண்ணோம். கொஞ்சம் நான் இப்போ வெளியில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கு முக்கியமான ஒரு மெயின் காரணங்க கேர் அண்ட் க்யூரில் தான். இப்போ நான் வந்து ஒரு ஜாப்பில் இருந்து நல்லபடியாக என் ஃபேமிலியும் சரி என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் வச்சு காப்பாற்றிட்டுருக்கேங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கேர் அண்ட் க்யூர்.
பிரபன்னு அவங்க எல்லாத்துக்கும் தான் காரணம். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு வேறு யாராவது இந்த மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆகி ஆல்கஹாலில் என்னால் மீள முடியல, ஒரு விருப்பமான மீளணும், இதுலேருந்து வெளியே வரணும், தன்னோட குடும்பத்தை தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க உடனடியாக வந்து இங்கே கேரன்கியூரில் வந்து விசாரித்து வந்து அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்களும் ரெக்கவரி ஆகி உங்கள் குடும்பத்தோடு நீங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நாம் இப்போ கேரன் கியூர் ஃபவுண்டேஷனில் இருக்கோம். இப்போ இந்த ஃபவுண்டேஷனோட நோக்கம் என்ன அப்படின்னா, குடிபோதை மற்றும் மனநலத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே எப்படி அப்படின்னா, இவங்களுக்கு மார்னிங்லேருந்து நைட் வரை இவங்களுக்கு தேவையான எல்லா மெடிக்கேஷன் அண்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அவங்க இழந்த வாழ்க்கையை அவங்களுக்கு மறுபடியும் எப்படி மீட்டு கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு வகுப்பு நடத்துவோம். நான் எப்படி இங்கே ஆலோசகராக இருக்கேன் அப்படின்னா, அது மாதிரி இவங்களும் இங்கே ஆலோசகராக அவங்க வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இவங்க உங்கள் குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சில பேரால் உங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கும், அவங்கள இங்கே சேர்த்து விட்டீங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுப்போம். மகேஷ்குமார், நான் ஒரு குடிநோயாளி. நான் வந்து ஒரு 3 மாதமாக குடிக்கு ரொம்ப அடிமையாகி ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் ஆகிட்டேன். இப்போது என்னை வந்து வீட்டில் இந்த கியூஎன் கேரில் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. இங்கே வந்து சேர்த்து விட்டனால எனக்கு என்ன பயன் கேட்டிங்கன்னா, இந்த குடியை வந்து நிறுத்துறதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் இங்கே வந்து எனக்கு நல்ல முறையாக சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்னுடைய உடலில் எந்த பிரச்சனை இருக்குது, என்ன ஏது என்கிறத வந்து நல்ல முறையாக இவங்க என்னைய மெடிக்கல் ரெஸ்பான்சி கவுன்சிலிங்கு எல்லாமே நல்ல முறையாக கொடுக்குறாங்க. இந்த மனசளவுலையும் உடம்பளவுலையும் எல்லா விஷயத்துலேயுமே நல்ல தைரியமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன். 3 நேரம் நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்னை வந்து நல்ல கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த இடத்த வந்து இருக்கும்போது எனக்கு என்னைக்குள்ளே வந்து இந்த ஒரு குடிநோயை விட்டு வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு கொடுக்குறனால எனக்கு இன்னும் வந்து நல்ல கியூர் ஆயிடல, வெளியே போய் சமுதாயத்தில் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த இடத்துல நல்லா விதைக்கிறாங்க. அதனால் எனக்கு வீட்டில் வந்து என்னை இங்கே வந்து சேர்த்து விட்டனால இங்கே வந்து எனக்கு நல்ல பயன் கிடைக்குது அப்படிங்கிறத நானே நல்லா உணர்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். வெளியே நான் போகும்போது நல்ல முறையாக போகணும் அப்படிங்கிறது என்னை விட இங்கே இருக்கிற இந்த கேருக்கு ரொம்ப கேர் எடுத்து எனக்கு நல்ல முறையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. என் பேர் இந்த மாதிரி சஞ்சய், வயசு 20 ஆச்சு. நான் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸுக்கு அடிக்டட் ஆகி ரொம்ப முடியாமல் இங்கே வந்து வீட்டில் வந்து பேசினேன். இந்த மாதிரி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கை காலெலாம் நடுங்குது, என்ன பண்ணேன்னு தெரில, அதனால் வந்துட்டு என்னை சேர்த்து விடுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே ஹோம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. சேர்த்துனதுக்கப்புறம் இங்கே அப்படியே வந்தேன். வந்துட்டு இவங்கெல்லாம் ஒரு ஒருத்தவங்க ஆக்டிங் கிளாஸில் வந்து ஷேரிங்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து சொல்கிறத பார்த்து நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் இப்போ இருந்தால் தான் வாழ்க்கையில் கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு. நான் குடினால் படிப்புலேருந்து எல்லாத்தையும் இழந்தேன். இழந்துட்டு உள்ளே வந்து நிறையாவே ஃபீல் பண்ணேன். இவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கு. இங்கேருந்து வெளியே போயிட்டு கரெக்டாக படிக்கணும், இதுக்கு மேலே போயிட்டு ஒழுங்காக படிக்கணும்னு எனக்கு ஆசை. தொழிலும் இருக்குது, படிப்பும் இருக்குது. ஆனால் எனக்கு தொழிலை விட படிக்கணும்னு எனக்கு ஆசை. வெளியே போயிட்டு நான் படிக்கணும். அப்படியே இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற தகவல், இப்போ இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுனால அவங்க வாழ்க்கை ஒருத்தர் மாறினார்னா அவங்க குடும்பமே நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கும், அந்த குழந்தைகளோட லைஃப் ஸ்டைல் மாறும், எல்லாமே டோட்டலாக மாறும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவல் வந்து உங்களோட வச்சுக்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், இதை வந்து தகவல் சொல்லுங்கள். கண்டிப்பாக இங்கே வரவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குது, லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் அதுக்கு வந்து அவங்க அதுக்குண்டான வேலைகள் தான் நாங்கள் முழு மூச்சாக பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக வந்து முழு மூச்சாக நாங்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். நல்லபடியாக இங்கேருந்து நாங்கள் அவங்கள வந்து திருப்பி அனுப்புவோம். நம்பி வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். குடிநோய் சம்மந்தப்பட்ட இந்த விழிப்புணர்வு பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ உற்றார் உறவினர்கள் உங்கள் தெருவில் இருக்க யாருக்காவது இந்த சிகிச்சை வந்து தேவைப்படும். அதனால் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஷேர் கூட ஒரு மது போதைக்கு அடிமையானவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து திருப்பி கொடுக்குறதுக்கு உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.